வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எலியும் பூனையுமாக மோதிய அஸ்வின் சுனில் நரேன் போட்டியின் இடையே நடந்த பரபரப்பு சம்பவம். அதாவது ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் கேகேஆர் மற்றும் ராஜஸ்தான் அணிகள் மோதிய ஆட்டத்தில் தலைசிறந்த ஸ்பின்னர்களான சுனில் நரேனும் அஸ்வினும் எலியும் பூனையுமாக செயல்பட்டது ரசிகர்களை கவர்ந்துள்ளது. கிரிக்கெட் எப்போதுமே களத்தில் விளையாடப்படும் போட்டியாக இருந்தாலும் அது மனதை கொண்டாடும் விளையாடும் போட்டியாகவே இருக்கிறது. எப்படி செஸ் போட்டியில் வீரர்கள் திட்டம் போட்டு காய் நகர்த்துவார்களோ அதே போலதான் கிரிக்கெட்டிலும் பேட்ஸ்மேன்கள் பவுலர்களும் செயல்படுவார்கள். இந்த நிலையில் தான் இந்த போட்டியில் 12வது ஓவரில் அஸ்வினும் அப்படி ஒரு சம்பவத்தை தான் செய்தார். சிக்ஸர் அடிக்கவிடக்கூடாது என்ற அஸ்வினும் அஸ்வின் பிளானை எப்படியாவது சுக்குநூறாக உடைக்க வேண்டும் என்று சுனில் நரேனும் மாற்றி மாற்றி அபாரமாக செயல்பட்டார்கள். இதனை விமர்சித்த ஹர்ஷா போக்லே அவர்கள் எலியும் பூனையும் போல இரு வீரர்கள் செயல்படுவதாக பாராட்டினார். அதன்படி ஆட்டத்தின் 12வது ஓவரில் அஸ்வின் வீச வந்தார். அப்போது முதல் பந்தை ஒய்டாக அஸ்வின் வீசினார். இதனையடுத்து முதல் பந்தை மீண்டும் வீசிய அஸ்வின் அவர்கள் பந்தை அடிக்க விடாதபடி ஒய்டு லைனுக்குள் வீசினார். இதனை புரிந்து கொண்ட சுனிநரேன் அவர்கள் அஸ்வின் திட்டத்தை கணித்து அந்த ஓவரில் 2வது பந்தில் சிக்ஸரையும் 3வது பந்தில் பவுண்டரியையும் அடைத்தார். தமது திட்டத்தை சுனிநரேன் கண்டுபிடித்து விட்டார் என்பதை புரிந்து கொண்ட அஸ்வின் அவர்கள் மீண்டும் ஆஃப் ஸ்டம்புக்கு வெளியே பந்தை வீசி அவரை அடிக்கும் வகையில் பந்தை போட்டார். ஆனால் பந்து ஒய்டாகும் என நினைத்தார் நரேன் அவர்கள். அதைவிட பந்து சரியாக சென்றது. இதே போன்று 5வது பந்தையும் மீண்டும் ஒய்டு லைன் உள்ளே அஸ்வின் வீசினார். இந்த 2 பந்தையும் சுனில் நரேன் அடிக்க முடியவில்லை. இந்த நிலையில் தான் மீண்டும் 6வது பந்தும் அஸ்வின் அதே போல வீச சுனில் நரேன் அந்த பந்தை பவுண்டரிக்கு விரட்டினார். இதன் மூலம் 6 பந்தில் 3 பந்து டாட் பாலாகும், 3 பந்து ஒரு சிக்ஸர், 2 பவுண்டரி என மாறியது. அஸ்வினின் இந்த 12வது ஓவரில் சுனில் நரேன் அவர்கள் 15 ரன்களை அடித்து இருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்